ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நானும் வேலை விஷயமா வெளியூர் வந்துட்டேன் கொஞ்ச நாளாக. கரெக்டாக இந்த டைமில் நம்ம சுள்ளி வேடைக்கு பயங்கரமாக சளி பிடிச்சிருச்சான். பசங்க மாத்திரையெல்லாம் போட்டு பொட்டையை ரெடி பண்ணிட்டாங்க, பொட்டை ரெடி ஆகிடுச்சு. ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா பெட்டை ஒழுங்காக இறை எடுக்காமல் ஒரு மாதிரி வெயிட் லாஸ் ஆகிட்டே இருந்தது. என்னதான்ப்பா ஆச்சு அப்படின்னு பசங்களை பிடிச்சி பார்க்க சொன்னதுக்கு, பெட்டை கோழியுடைய வாயில் வந்து புண்ணு மாதிரி இருக்குன்னா, வாயிலிருந்து பயங்கரமான பேட்ச் ஸ்மெல் வருது அப்படின்னு சொன்னாங்க. ஆக்சுவலாக என்ன ஆயிருக்குன்னா, இந்த சளிக்கு வந்து மாத்திரை கொடுத்தாங்கல்ல, அதனுடைய அளவு தெரியாமல் ஓவர் டோஸில் கொடுத்துட்டாங்க. ஓவர் டோஸில் கொடுத்ததுனால ஃபுல்லாக எல்லாமே வெந்து போச்சு. வாயில் புண்ணு இருக்குது அப்படின்னா கட்டாயமாக அதனுடைய குடல் பகுதியிலையும் புண்ணு இருக்கும். அப்படி இருந்தால் தான் அந்த மாதிரி ஓவர் ஸ்மெல் வரும். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா பெட்டை இறை எடுக்காமல் இருந்திருக்கு. இதுக்கு என்ன பண்ணணுன்னா, தும்பை, துளசி, கற்றாழை வந்து மெயினு. கற்றாழை இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கல்கூந்துன்னு ஒன்று சொல்லுவாங்க, அது கொடுக்கலாம். வெண்ணெய் கொடுக்கலாம், தேங்காய் கொடுக்கலாம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த புண்ணை ஆற்றும், ஹீட்டை குறைக்கும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான இதுக்குண்டான மருந்துகள். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் கோழிக்கு சளி பிடிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தும்பையும் துளசியும் நம்ம இதில் ஆட் பண்ணியிருக்கோம். நம்ம வழக்கமாக என்ன ஃபுட்டு கொடுக்குறோமோ அது கூட சேர்த்து அரைச்சி, கம்பல்சரியாக அந்த பெட்டை ஃபுட்டு எடுக்காது, நம்மளாக தான் பிடிச்சி போட்டு விடுற மாதிரி இருக்கும். ஒரு மூணு நாளைக்கு நீங்கள் இதை கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே ரெடி ஆகிடும். ஆங்கில மருந்துகள் கொடுக்கறது தப்பு இல்லை, கரெக்டான டோசேஜ் அளவு தெரிஞ்சுக்கிட்டு கொடுங்க. இல்லை நீங்கள் கொடுக்கறது ஓவர் டோசேஜாக இருந்தால் அதுவே கோழிகளை கொன்னிடும். சண்டை சேவல் வளர்ப்பில் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.